வணக்கம். ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்குக்கடை, சென்னை போரூரில் இருந்து. நாம இன்னைக்கு ரொம்பவே பிரம்மாண்டமான 6 அடி குத்து விளக்கு முன்னாடி நின்று தான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறேன். ஆல்ரெடி உங்களுக்கு வந்து 5.5 அடி குத்து விளக்கு நாங்கள் காமிச்சிருந்தோம், நாச்சியார் கோவில் விளக்கு அப்படின்ற பகுதியில் காமிச்சிருந்தோம். அது ஆஸ்திரேலியாவில் உள்ள நம்மளுடைய கஸ்டமருக்காக செய்யப்பட்ட விளக்கு. இந்த விளக்கு அந்த பதிவை பார்த்துட்டு தான் இந்த விளக்குக்கு வந்து கால் பண்ணி கேட்டிருந்தாங்க. இந்த விளக்கு யூகேயில் இருக்கக்கூடிய ஒரு கஸ்டமருக்காக செஞ்சுருக்கிறோம். ஸோ இந்த விளக்கையும் உங்ககிட்ட காமிச்சிடலாம் அப்படின்றதுக்காக தான். இது அங்கே இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிட்டி சென்டரில் இதை வந்து நம்மளுடைய ஹிந்துசம் அப்படின்றதுக்காக இதை காட்டுறதுக்காகவும், ஒரு மங்கள சின்னமாக இதை காட்டுறதுக்காகவும் இந்த விளக்கை வந்து வாங்குறதா சொன்னாங்க. ஏன்னா எவ்வளோ உயரம்ன்றது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நான் கிட்டத்தட்ட 5.5 அடி, என்னை விடவே அது வந்து இன்னுமே உயரத்தில் இருக்குது. ஒருத்தவங்க இந்த விளக்கில் ஏற்றணும் அப்படின்னா ஒன்று ஹைட்டாக இருக்கணும், அல்லது ஒரு ஸ்டூல் போட்டு தான் ஏற்றணும். அந்த அளவுக்கு வந்து ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்குது இந்த விளக்கு. ஸோ இதை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக காமிச்சே ஆகணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு. வெயிட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விளக்குமே வந்து 45 கிலோ வெயிட் இருக்குது. பியூர் விளக்குன்னு சொல்லுவோம். இதுக்குள்ளே மண் எதுவுமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் நகாஸ் ஒர்க்கில் செய்யப்பட்ட விளக்கு. இந்த மாதிரி விளக்கு உங்களுக்கு, உங்கள் வீட்டுக்கோ அல்லது உங்களுடைய நிறுவனத்துக்கோ நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும், எந்த கண்ட்ரியில் இருந்தீங்கனாலும் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு கொடுத்துருக்குறோம். அது மாதிரி உள்ளூர் மக்கள் வந்து நீங்கள் வெப்சைட்லேயே ஆர்டர் பண்ணலாம். ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் மார்னிங் 10:00 ஈவினிங் 7:00 வரைக்கும் உங்களுக்கு ஃபோன் கால்ஸில் வந்து கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். மேலும் இது மாதிரி ஒரு புதுமையான பொருட்களோடு உங்களோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.